பாதசாரிகளுக்கு முதலில் சாலையை கடக்க வழிவிடுங்கள். இந்திய சாலைகளை பாதுகாப்பானதாக மாற்றுவோம். பக்கல் அப் யங் இந்தியா பீ த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் மற்றும் கலைஞர் செய்திகள். தேர்தல் முடிஞ்சிருச்சா? அதிமுக ஒருத்த கூட வெளில வர மாட்டான். நீங்க கவனிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சட்டமன்ற தேர்தல் பொழுது வெளில வந்தாங்க, தோத்தோடனே வீட்டுக்கு போயிடுவாங்க. அதற்க மக்கள் பிரச்சனை பத்தி அவருக்கு கவலையே பட மாட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு திரும்பி வெளில வந்தாங்க, எப்போ தெரியுமா வெளில வருவாங்க? அவங்க கட்சியில் ஏதாவது பிரச்சனைனா வருவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதிமுக ஆட்சியில் இருக்கிற வரை அந்த அம்மா மறைந்த அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு 4 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ ரெண்டு பேரும் கூட்டுக்கலவாணி, யாரு? ஓபிஎஸ் ஏபிஎஸ். நீ முதலம் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீ முதலமைச்சர், நான் துணை முதலமைச்சர். ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீ ஒருங்கிணைப்பாளர், நான் துணை ஒருங்கிணைப்பாளர். சொன்னாங்கடா இல்லையா? சட்டமன்றத்தில் நான் தான் பேசினேன். என்னுடைய காரை நீங்க தப்பா எடுத்துட்டு போக பார்த்துட்டீங்க. நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்தில் நான் பேசினேன். நீங்க என்னுடைய காரை எடுத்துட்டு போங்க, என்னுடைய வாகனத்தை எடுத்துட்டு போங்க, நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஆனா உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, தயவு செய்து கமலாலயம் போயிடாதீங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன நேரம் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கமலாலயம் வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? ஏன் பாஜகவோட அடிமை, பாஜகவோட கண்ணசைவு இல்லாமல் இங்கே எதுவும் அதிமுக நடக்காது. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனவரி 9 சட்டமன்றத்தில் நடந்த ஒரு கேள்வி கூத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆளுநர் உரை வாசிக்கிறாரு, ஆளுநர் உரை வாசிச்சுட்டு அவரே வெளிநடப்பு கொண்டு போயிட்டாரு. நீங்கள்லாம் தொலைக்காட்சியில் ஒரு விஷயத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. நான் அங்கே சட்டசபையில் உட்கார்ந்துருந்தேன். நம்முடைய அமைச்சரவை முடிவெடுத்து முதலமைச்சர் கையெழுத்திட்டு எழுதி கொடுப்பதைத்தான் ஆளுநர் உரை என்று ஆளுநர் படிக்க வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆளுநர் அவர்கள் இஷ்டத்துக்கு, அவர் இஷ்டத்துக்கு நீக்கிவிட்டு சில விஷயங்களை சேர்த்து விட்டு படித்தார். எந்த இந்திய வரலாற்றிலேயே எந்த சட்டசபையிலும் நடந்திருக்கார் நம்முடைய முதலமைச்சர் எந்திரிச்சார், தைரியமா எந்திரிச்சு, திரு ஆளுநர் அவர்களே உங்கள் மீது நான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறேன், நீங்கள் படித்ததெல்லாம் இங்கே ஏறாது, சட்டப்பேரவையில் ஏறாது, நாங்கள் எழுதி கொடுத்ததுதான் ஏறும் அப்படின்னு சொன்னார். இது ஆளுநருக்கு ஃபர்ஸ்ட் புரியல, அவருக்கு தெரியல. ஆளுநர் ஓடினது தான் நீங்க பாத்தீங்க. ஆளுநருக்கு முன்னாடி 2 கோஷ்டி எந்திரிச்சு ஓடினாங்க, யார் தெரியுமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும். ஐயோ, இவங்க ஆளுநர் எடுத்து ஏதோ குரல் கொடுக்குறானுங்க, இது தெரிஞ்சதுன்னா மோடி கூப்பிட்டு வச்சு செஞ்சிருவாரு நம்மள அப்படின்னு பயந்து ஓடினதுக்கு அப்புறம் தான் ஆளுநரை வெளிநடப்பு செஞ்சார். எப்படிப்பட்ட பாஜகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக. நான் கூட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலப்போ ஒரு பயம் இருந்துச்சு, எங்க பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளில வந்துடுவாங்களோ அப்படின்னு. அந்த கூட்டணி உறுதியான பின்புதான் நம்முடைய வெற்றியும் உறுதியானது. அந்த அளவுக்கு பாஜகவை தமிழக மக்கள் வெறுக்கிறார்கள். நீங்கள் வெறுப்பு அரசியல் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை என்றுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜகங்கிறது என்னது? அது ஒரு கட்சியா? அது ஒரு ஆடியோ வீடியோ கட்சி. அதில் 2 குரூப் இருப்பாங்க. ஓப்பனாகவே மிரட்டுறது, வெளிப்படையாகவே நீ இதை பற்றி ஏதாவது பேசுனீன்னா உன் ஆடியோ இருக்கு நான் விட்டுருவேன். அதுக்காக நீ ஏதாவது சொன்னீன்னா உன் வீடியோ என்கிட்ட இருக்கு நான் விட்டுருவேன். இப்படி ஒரு கட்சி எங்கேயா பார்த்துருக்கீங்களா இந்தியாவிலேயே? இன்னைக்கு பாஜக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்களுடைய கட்சியிலிருந்து விலகி போயிட்டார். நம்ம என்னதான் பேசினாலும் அதிமுகலாம் திமுக வந்திருக்காங்க, திமுகலேருந்து அதிமுகவுக்கு போவாங்க. என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல, எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு சீட்டு கொடுக்கல, எங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கல, இப்படி தானே நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு ஒருத்தர் பாஜகவிலேருந்து விலகி போயிருக்காரு, இத்தனைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய தலைவரை என்னன்னு சொல்லி திட்டிட்டு தான் போயிருக்காரு. எங்களுடைய தலைவர் ஒரு 420. எந்த இந்தியாவிலே எந்த கட்சியிலேயாவது யாராவது விலகும் போது சொல்லியிருக்காங்களா? எங்களுடைய தலைவர், பாஜகவுடைய தலைவர் மனநலம் குன்றியவர், பைத்தியம்தான். இப்படிப்பட்ட ஒரு கேடுகிட்ட ஆட்சி, பொய் பரப்புகின்ற கட்சி பாஜக, வெறுப்பு அரசியல்.